வணக்கம், வெல்கம் டு பிரபாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து பூரி கிழங்கு அதே மாதிரி செஞ்சுட்டு சாப்பாட்டுக்கு பூசணியும் உருளைக்கிழங்கும் போட்டு எப்படி கூட்டு செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதில் வந்து நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய் தாளிச்சுண்டு அதில் வந்து ஒரு 2 வெங்காயம் போல் கட் பண்ணி நல்லா பொடியாக கட் பண்ணி அதை நல்லா வதக்கிக்கோங்க. இது டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கணும். அதுக்கு வந்து அப்படியே டைரெக்டாக விட்டால் சம்டைம்ஸ் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணியை வந்து அதோட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்து லேசாக ஒரு பரட்டல் பச்சை வாசனை போகிற அளவுக்கு பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கை வந்து டிரான்ஸ்பரன்சியாக வெந்ததுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கை ஆட் பண்ணி நல்லா மசித்து விட்டுக்கோங்க. இதை மாதிரி மசித்து நல்லா ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது வந்து தண்ணி வேணுங்கிற அளவுக்கு நம்ம விட்டுக்கலாம். இப்போ வந்து கரம் மசாலா 2 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு தண்ணியில் கரைச்சிக்கோங்க. நல்லா கரைச்சி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். இதை கட்டி இல்லாமல் கரைச்சிருந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம அந்த பூரி கிழங்கோடு ஆட் பண்ணும்போது இது ஹோட்டல்ஸில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இந்த கடலை மாவு கரைச்சி விடலைன்னா அந்த பூரி கிழங்கும் அந்த வெங்காயமும் சேர்ந்த மாதிரி இருக்காது, தனித்தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும் தண்ணி விட்டேல்னாக்க, இல்லைனா ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அது ஒன்று சேர்ந்துக்கிறதுக்காக கூட்டு மாதிரி ஆகிறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு வந்து ஹோட்டலில் அதை மாதிரி சேர்த்தோன்னா ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியே பூரி கிழங்கு இப்போ ரெடியாகிடுது. இதில் வந்து ஆக்சுவலாக வெங்காயம் வந்து ஜாஸ்தி இருக்கணும். ஜாஸ்தி இருந்தால் தான் வந்து ஹோட்டல் டேஸ்ட் வரும், நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக கருவேப்பிலை தூவி இறக்கினாக்க இந்த பூரி கிழங்கு வந்து இப்போ ரெடியாகிடுது. அடுத்ததாக பூரி மாவு வந்து எப்படி சாஃப்டாக பசையிறது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. இதை வந்து நான் மாவு துவச்சி விட்டுருக்கேன். சம்டைம்ஸ் மாவு துவச்சி விடலாம், சம்டைம்ஸ் நான் வந்து எண்ணெயில் துவச்சி விடும்போது உங்களுக்கு எண்ணெயில் பொரிக்கும்போது அந்த இது மாவு வந்து கோல்டன் தீயாமல் இருக்கும். மாவில் துவச்சி விடாமல் எண்ணெயில் துவச்சி எண்ணெய் துவச்சி இடும்போது அதை எண்ணெயில் பொரித்து எடுக்கும்போது மாவில் வந்து மாவு வந்து எண்ணெயில் எண்ணெய் வந்து ப்ரௌன் கலர் ஆகாமல் இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரவுண்ட் ரவுண்டாக சின்ன சின்ன பூரி சைஸுக்கு நம்ம இதை போல் இட்டுக்கலாம். எண்ணெயை அடுப்பில் காய வச்சுட்டு நான் இது விட்டுருக்கேன். இந்த இதில் வந்து நான் தேங்காய் எண்ணெயில் தான் எல்லாமே பொரித்து எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு குக்கிங் ஆயில் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பூரியுமே இதை போல் இட்டாச்சு. இப்போ வந்து நல்ல எண்ணெய் காஞ்சி இந்த மாதிரி புகை வர ஆரம்பிக்கணும். புகை வரும்போது இதை போல் உள்ளே விட்டு நல்லா இதை போல் நல்லா உப்பின்னு வரும். எண்ணெயை தூக்கி அது மேலே மேலே பொறிச்சு விடும்போது நல்லா பூரி வந்து பொறிஞ்சு நல்லா உப்பிண்டு ஃப்ளஃபியாக வரும். அதே மாதிரி ஒரு 2 பூரி பொறிச்சாக்க அடுத்தது வந்து எண்ணெய் திரும்ப காயணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா எண்ணெய் வந்து ஹீட்டாக இருந்தால் தான் எண்ணெய் புகை வந்தால் தான் இந்த மாதிரி உப்போம். அடுத்தடுத்து கண்டினியூஸாக பொறிச்சுட்டே இருந்தோம்னாக்க எண்ணெய் பூரி வந்து ஒப்பாமல் பாதி உப்பும் பாதி ஒப்பாமல் அந்த மாதிரி சப்பையாக இருக்கும். அதனால் வந்து ஒரு 2 பூரி பொறித்த உடனே ஒரு 2 செகண்ட் பிரேக் விட்டேல்னாக்க நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பொறித்து எடுக்கும்போது இதே மாதிரி எல்லா பூரியுமே நல்லா உப்பிண்டு ஃப்ளஃபியாக வரும். இந்த பூரி மாவில் நான் ரவையும் சேர்த்து பிசைஞ்சிருக்கேன். சில பேர் வந்து ரவா போடாமலே பண்ணுவா. ரவா போடாமல் பண்ணும்போது இப்போ உடனே அந்த மாதிரி பூரி எடுக்காமல் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி 2 பக்கமும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்தோன்னா பூரி வந்து நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். இந்த ரவா போட்டு எடுத்தோன்னா பூரியோட அந்த சைஸ் வந்து கீழே அமுங்காமல் இதே போல் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கோ. அடுத்ததாக வெங்காயம் போட்டு வெத்த குழம்பு தான் இன்றைக்கி. நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா காய வச்சு கடுகு, வெந்தயம், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சுண்டு அதுக்கு சின்ன வெங்காயம் வேணுங்கிற அளவுக்கு எடுத்துட்டு அதுக்கு உப்பு, சாம்பார் பொடி வந்து நான் ஒரு 4-5 டேபிள்ஸ்பூன் போட்டுருந்துருக்கேன். அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம், ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி கரைச்சி புளிஜலம் வந்து எக்ஸ்ட்ரா நிறையா தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அந்த பக்கம் ரசம் கொதிச்சுட்டுருக்கு. அடுத்ததாக இந்த இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இறக்கி இருக்கலாம்.
பச்சை மிளகாய் தேங்காய் ஜீரகம் வச்சு அரைச்சி எடுத்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சுட்டு இப்போ வெந்த பூசணிக்காயை அதில் போட்டு தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் அரைச்சி விட்ட அந்த பொடியை வந்து இதோட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் கார்த்தால் அந்த பூரி செஞ்ச கிழங்கு தீன் எல்லாருக்கும் போட்டது போக பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கிழங்கை வந்து இதோடய நான் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். அது வந்து நல்ல சூப்பர் டேஸ்ட் கொடுத்தது. இந்த பூசணிக்காய் கூட்டு ஆர்டினரி கூட்டை விட இந்த உருளைக்கிழங்கு வெங்காயம் அந்த மசாலாவோட சேர்த்து இந்த பூசணிக்காய் உருளைக்கிழங்கு கூட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. கடைசியாக வந்து அவியலுக்கெல்லாம் விடுற மாதிரி ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக பெருங்காய பொடி ஆட் பண்ணி எடுக்கும்போது இந்த கூட்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ இது வந்து பூண்டை நல்லா வேக வச்சு எடுத்துட்டு மிளகு ஜீரக பொடி தூவி கடுகு தாளிச்சுண்டு கருவேப்பிலை போட்டு இறக்கியிருக்கேன். சூப்பராக இருக்கும் அந்த பூண்டு காய். இந்த பூண்டு கறி மாதிரி செய்யும்போது இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ கூட்டு ரசம் இந்த பூண்டு கறி, அடுத்ததாக சாம்பார் வெத்தக்குழம்பு எல்லாமே ரெடி ஆகிடுது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் புது டிஷ்ஷோட புது ஐடியாவோட சந்திக்கலாம். வணக்கம்.